வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக நிர்மலா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் 75வது ஆண்டு சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாட ஏற்பாடு. பிரதமர் தலைமையில் தேசிய அளவிலான குழு இன்று ஆலோசனை. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு இன்று தொடக்கம். உறுப்பினர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்த நாடாளுமன்ற வளாகத்திலேயே ஏற்பாடு. சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மத்திய அரசு ஏற்பாடு. அடுத்த 10 ஆண்டுகளுக்கான திமுகவின் தொலைநோக்கு திட்டத்தை வெளியிட்டார் மு க ஸ்டாலின். குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என உறுதி. மட்டியோ பெலிகோன் மல்யுத்த தொடரில் தங்கம் வென்றார் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத். உலக தரவரிசையில் முதலிடத்திற்கு முன்னேற்றம். விரிவான செய்திகள். இந்தியா மற்றும் பங்களாதேஷை இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள மேம்பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை திறந்து வைக்கிறார். திரிபுரா மாநிலத்தில் உள்ள சப்ரூம் பகுதியை பங்களாதேஷில் உள்ள ராம்கர் பகுதியை இணைக்கும் வகையில் 1.9 கிலோமீட்டர் தொலைவிற்கு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. 133 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை நண்பகல் நடைபெறும் நிகழ்ச்சியில் காணொலி மூலம் கலந்து கொண்டு நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். அப்போது சர்ப்ரூம் பகுதியில் 232 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த சோதனை சாவடி அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டி வைக்கவுள்ளார். திரிபுரா மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள நெடுஞ்சாலைகள் மற்றும் பல்வேறு சாலைகளை பிரதமர் திறந்து வைக்கிறார். இதேபோல் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 40,000 வீடுகளை திறந்து வைப்பதுடன் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைப்பார் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பங்களாதேஷ் இடையே அமைக்கப்பட்டுள்ள மேம்பாலம் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான மக்கள் நடமாட்டத்திற்கும் வர்த்தகத்திற்கும் மிகப்பெரும் வாய்ப்புகள் ஏற்படும் என்று மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. பகவத்கீதையில் இடம்பெற்றுள்ள வாசகங்கள் குறித்து கல்வியாளர்களின் விளக்கங்களுடன் கூடிய தொகுப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி நாளை வெளியிடுகிறார். வாழ்க்கையின் அம்சங்களை எடுத்துரைக்கும் வகையில் பகவத்கீதை அமைந்துள்ளது. இதில் இடம்பெற்றுள்ள வாசகங்களுக்கு கல்வியாளர்கள் விளக்கமளித்துள்ளனர். இதனை தொகுத்து 21 கல்வியாளர்களின் கருத்துக்களுடன் கூடிய 11 தொகுப்புகளை தர்மத் அறக்கட்டளை தயாரித்துள்ளது. இதனை தில்லியில் உள்ள தனது இல்லத்தில் நாளை மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிடுகிறார். இந்த நிகழ்ச்சியில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, அறக்கட்டளையின் தலைவர் கரண் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். மேற்கு வங்க மாநிலத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மேற்கு வங்க மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக தெரிவித்தார். இளைஞர்களுக்கு உரிய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் வர்த்தகம் மற்றும் தொழில் வளம் அடைந்து சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை பெற வேண்டும் என்று விரும்புவதாக அவர் கூறினார். மேற்கு வங்கத்தின் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான வளர்ச்சி அடுத்த 25 ஆண்டுகளுக்கான வளர்ச்சியை தீர்மானிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். மக்களின் நம்பிக்கையை முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் அவரது கட்சியும் இழந்துவிட்டதாக பிரதமர் தெரிவித்தார். இந்த தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ், காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் ஆகியவை ஒருபுறமாகவும் மாற்றத்தை விரும்பும் மேற்கு வங்க மக்கள் மற்றொரு புறமாகவும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். காங்கிரசுடன் இடதுசாரி கட்சிகள் கைகோர்த்திருப்பதை விமர்சித்த அவர் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் மக்களின் தேவைகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். இதனிடையே சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து சிலிகுலி நகரில் மம்தா பானர்ஜி பேரணி நடத்தினார். மேலும் பொதுக்கூட்டத்திலும் அவர் உரையாற்றினார். அப்போது தனது தலைமையிலான அரசு மேற்கொண்ட வளர்ச்சிப் பணிகளை மம்தா பானர்ஜி பட்டியலிட்டார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது கட்ட அமர்வு இன்று தொடங்குகிறது. கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் நாடாளுமன்ற கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 29ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையுடன் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதற்கட்ட அமர்வு தொடங்கியது. கடந்த மாதம் 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார்.
இதையடுத்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மற்றும் பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் அளிப்பது குறித்த விவாதங்கள் நடைபெற்றன. இதனையடுத்து மாநிலங்களவை கடந்த மாதம் 12ஆம் தேதியும் மக்களவை 13ஆம் தேதியும் ஒத்திவைக்கப்பட்டன. நிலையில் 2வது கட்ட அமர்வு இன்று தொடங்குகிறது. கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மாநிலங்களவையும் பிற்பகல் 4 மணி முதல் இரவு 10 மணி வரை மக்களவையும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசியை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போட்டுக்கொள்ள ஏதுவாக நாடாளுமன்ற வளாகத்தில் தடுப்பூசி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசி மையத்தில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குடும்பத்தினர் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்காக 2 மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நாட்டின் 75வது சுதந்திர ஆண்டை சிறப்பாக கொண்டாடுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அமைக்கப்பட்ட உயர்நிலைக் குழுவின் முதல் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. நாடு சுதந்திரம் பெற்று அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் 75 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இதையொட்டி வரும் 12ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை 75 வாரங்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதனை சிறப்பாக கொண்டாடுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 259 உறுப்பினர்களை கொண்ட தேசிய குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. இதில் மத்திய அமைச்சர்கள், மாநில ஆளுநர்கள் மற்றும் முதலமைச்சர்கள், முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல், முன்னாள் பிரதமர்கள் தேவேகவுடா, மன்மோகன் சிங், பிஜேபி தலைவர் JP நட்டா, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி SA பாப்டே, நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் மற்றும் கைலாஷ் சத்யார்த்தி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இது தவிர நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் சேர்ந்த பல்துறை நிபுணர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழுவின் முதல் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இதில் சுதந்திர ஆண்டு கொண்டாட்டங்களை சிறப்பாக நடத்துவதற்கான வழிவகைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்ட திட்டங்கள் வகுக்கப்படவுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா வீடு வீடாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுடன் இணைந்து கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படவுள்ளது. இந்நிலையில் கன்னியாகுமரிக்கு ஒருநாள் பயணமாக நேற்று வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை நாகர்கோவில் ஆயுதப்படை மைதானத்தில் பிஜேபி தொண்டர்கள் வரவேற்றனர். பின்னர் சுசீந்திரம் தானுமால்யா சுவாமி கோயிலுக்கு சென்று அவர் தரிசனம் செய்தார். தொடர்ந்து அவர் கடற்கரை சாலையிலிருந்து வேப்பமூல் சந்திப்பு வரை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். வீடு வீடாக சென்றும் அவர் வாக்காளர்களை சந்தித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று அஇஅதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பின்னர் வடசேரியில் பிஜேபி நிர்வாகிகளுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து கேரள மாநிலத்திற்கு சென்ற அவர் சங்குமுகம் பகுதியில் பிஜேபியின் கேரள யாத்திரையின் நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அவர் சமூக புரட்சிக்கு காரணமாக கேரளா திகழ்ந்ததாகவும், ஆனால் தற்போது இடது ஜனநாயக முன்னணி, ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆகியவற்றால் ஊழல், அரசியல் வன்முறை, ஆட்சியின்மை ஆகியவையே இருப்பதாகவும் தெரிவித்தார். கேரளாவை மாற்றியமைக்கும் வகையில் கேரள யாத்திரையை பிஜேபி மேற்கொண்டதாகவும், தற்போது சுயசார்பு கேரளா இயக்கத்திற்கான பணிகளை தொடங்கியிருப்பதாகவும் அமித்ஷா கூறினார். நாடு முழுவதும் செயல்படும் மக்கள் மருந்தகங்களின் எண்ணிக்கையை 10,000ஆக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள அசோக் விகார் பகுதியில் மக்கள் மருந்தக மையத்தை அமைச்சர் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், அனைத்து குடிமக்களுக்கும் தரமான மற்றும் குறைந்த செலவிலான சுகாதார சேவைகளை வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்தார். மக்கள் மருந்தகங்களில் ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் மருந்துகளை வாங்குவதாகவும் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். நாடு முழுவதும் செயல்படும் மக்கள் மருந்தகங்களின் எண்ணிக்கையை 2024ஆம் ஆண்டுக்குள் 10,000ஆக அதிகரிக்கவுள்ளதாகவும் தெரிவித்தார். நிலையில் தில்லி மருத்துவ சங்கம் சார்பில் நடைபெற்ற 62வது ஆண்டு கருத்தரங்கில் ஹர்ஷ்வர்தன் கலந்து கொண்டார். அப்போது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் சிறப்பாக சேவையாற்றியதற்காகவும், மருத்துவத்துறையினருக்கு செய்த பங்களிப்பிற்காகவும் அவருக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
உங்க கேவைசி அப்டேட் பண்ணோம், இல்லனா அக்கவுண்டும் ஏடிஎம் கார்டும் பிளாக் ஆயிடும். எச்சரிக்கை எச்சரிக்கை 2.5 கோடி பரிசு எனக்கா? பாருங்க, முன்பின் தெரியாத கால்கள், போலி இமெயில்கள், லிங்க்ஸ் மற்றும் போலி ஆப்களில் உங்கள் பின், ஓடிபி, பாஸ்வேர்டை எப்பவும் யாருக்கூட பகிராதீங்க. நீங்க எச்சரிக்கையா இருந்தா நஷ்டம் ஏற்படாது. ஆர்பிஐ சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியும் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்பந்தத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி ஆகியோர் கையெழுத்திட்டனர். அப்போது காங்கிரஸ் கட்சியின் தமிழக பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ், திமுக நாடாளுமன்ற குழு துணைத் தலைவர் கனிமொழி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி, சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவுடன் தொகுதி உடன்பாடு கையெழுத்தானது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை காங்கிரஸ் கட்சிக்கு அளிப்பது குறித்து பரிசீலித்து முடிவு தெரிவிப்பதாக திமுக கூறியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 3 தொகுதிகளும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகளும், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவற்றுக்கு தலா 6 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தால் பொருளாதாரம், வேளாண்மை, கல்வி உள்ளிட்ட 7 துறைகளை அடிப்படையாக கொண்டு தொலைநோக்கு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திருச்சியை அடுத்த சிறுகனூரில் திமுக சார்பில் நேற்று பொதுக்கூட்டம் நடைபெற்றது. விடியலுக்கான முழக்கம் என்ற பெயரில் நடைபெற்ற இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தை கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் கொடியேற்றி தொடங்கி வைத்தார். கட்சியின் பல்வேறு பிரமுகர்கள் உரையாற்றிய பின் இக்கூட்டத்தில் பேசிய கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் உறுதிமொழிகள் மற்றும் தொலைநோக்கு திட்டங்களை வெளியிட்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்தால் பொருளாதாரம், வேளாண்மை, நீர்வளம், கல்வி மற்றும் சுகாதாரம், நகர்ப்புற வளர்ச்சி, ஊரக உள்கட்டமைப்பு, சமூக நீதி ஆகிய 7 துறைகளில் அதிக கவனம் செலுத்தப்படும் என்று கூறினார். திமுக ஆட்சிக்கு அமைத்தால் இந்த துறைகளில் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் பட்டியலையும் அவர் வெளியிட்டார். வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கப்படும் என்றும், கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கான நிதி ஒதுக்கீடு உயர்த்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியையும் மு க ஸ்டாலின் அளித்தார். அடுத்து வருவது விரைவுச் செய்திகள். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக இடையே தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை துவங்கியுள்ளது. புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மக்களவை உறுப்பினர் வைத்தியலிங்கம், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சுப்பிரமணியம் ஆகியோரும், திமுக சார்பில் சிவா மற்றும் சிவக்குமாரும் கலந்து கொண்டனர். இந்த பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய நாராயணசாமி, காங்கிரஸ் திமுக இடையேயான தொகுதி பங்கீடு ஓரிரு நாளில் முடிவடையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணிக்கு ஆதரவு தருமாறு வாக்காளர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஈரோட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியனின் நினைவஞ்சலி கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய டி ராஜா, தமிழ்நாட்டின் நலன் கருதி வருகிற தேர்தலில் வாக்களிக்குமாறு வாக்காளர்களை கேட்டுக் கொண்டார். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது ஓரிரு நாளில் முடிவாகும் என்று அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிவடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். தொகுதிகள் முடிவானதும் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று திருமாவளவன் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு மற்றும் விவிபிஏடி இயந்திரங்கள் ஆகியவற்றை ஒதுக்கீடு செய்வதற்கான முதல் குலுக்கல் முறையை மாவட்ட ஆட்சித்தலைவர் பொன்னையா துவக்கி வைத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பணியில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். பின்னர் சட்டமன்றம் தொகுதி வாரியாக இயந்திரங்களை சேமிப்பு கிடங்கிலிருந்து சம்பந்தப்பட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கு எடுத்துச் செல்லும் பணிகளை ஆட்சியர் பொன்னையா பார்வையிட்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் வாக்குப்பதிவிற்கு தேவையான வாக்குப்பதிவு மற்றும் விவிபிஏடி இயந்திரங்கள் போதுமான அளவில் இருப்புள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பொன்னையா தெரிவித்தாா்.
80 வயதுக்கும் மேற்பட்டோர் மற்றும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தபால் மூலம் வாக்களிப்பதற்கான நடைமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிட்டுள்ள அறிக்கையில், 80 வயதுக்கும் மேற்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் தபால் மூலம் வாக்களிக்க படிவம் 12D வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதற்கான நடைமுறைகள் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கொரோனாவிலிருந்து குணமடைந்தோரின் விகிதம் 96.95% உள்ளது என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே நாட்டில் கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2 கோடியை கடந்துள்ளது என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஒரே நாளில் கொரோனா தொற்றிலிருந்து 14,392 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். புதிதாக 18,684 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 100 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுவரை குணமடைந்தோரின் எண்ணிக்கை 1,08,68,520 இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 157,756 இருந்துள்ளது. 184,523 பேர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கொரோனாவிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 96.95% உள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 2,09,22,344 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 14,24,693 பேருக்கு கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக 567 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக சற்று அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிதாக 567 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 855,121 அதிகரித்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 521 பேர் குணமடைந்துள்ளனர். இதையடுத்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 838,606 உயர்ந்துள்ளது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தற்போது 3,997 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மேலும் 251 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒருவர் கொரோனா பாதிப்பில் உயிரிழந்துள்ளதை அடுத்து மொத்த உயிரிழப்பு 12,518 அதிகரித்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை கூறியுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை 11,74,30,969 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 26,04,785 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 9,29,35,571 பேர் குணமடைந்துள்ளனர். குடும்பத்தையும் நாட்டையும் வழிநடத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் பெண்களை போற்றும் வகையிலும் பாலின சமத்துவத்தை வலியுறுத்தும் வகையிலும் சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றார் மகாகவி பாரதியார். மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்றார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இதேபோன்று ஆண்களுக்கு நிகரானவர்தான் பெண் என்பதை பல்வேறு சான்றோர்களும் வலியுறுத்தியுள்ளனர். பெண்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று பன்னெடுங்காலமாகவே வலியுறுத்தப்பட்டு வந்தது. பெண்களுக்கு சம அதிகாரம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடந்த 1909 பிப்ரவரி 28 அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் மகளிர் தின நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1910 டென்மார்க்கில் நடைபெற்ற சர்வதேச சமூக மகளிர் கருத்தரங்கில் ஆண்டுதோறும் மகளிர் தினத்தை கொண்டாட வலியுறுத்தப்பட்டது. இதையடுத்து கம்யூனிஸ்ட் நாடுகளில் 1917 முதல் மார்ச் 8 தேசிய அளவில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. சர்வதேச மகளிர் தினத்தை 1977 முதல் ஐநா சபை கொண்டாட தொடங்கியது. இதன்படி இந்த ஆண்டுக்கான சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சவாலை தேர்வு செய்வோம் என்ற கருத்துருவின் அடிப்படையில் இந்த ஆண்டுக்கான கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன.
இந்த நாளில் சமூக பொருளாதார கலாச்சார மற்றும் அரசியல் மட்டங்களில் பெண்களின் சாதனைகளை கொண்டாடுவோம். பாலின சமத்துவத்தை ஏற்படுத்தும் முயற்சிகளை மேற்கொள்வோம். பெண்களுக்கு உரிய முக்கியத்துவம் அளித்து அவர்கள் மென்மேலும் சாதனைகள் படைக்க உறுதுணையாக இருப்போம் என்று உறுதியேற்போம். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ள ராம்நாத் கோவிந்த், நமது சமூகத்திற்கும் தேசத்திற்கும் குடும்பத்திற்கும் உந்து சக்தியாக பெண்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். சமூக கட்டமைப்புக்கு அத்தியாவசிய தளமாக பெண்கள் திகழ்வதாகவும் அவர் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பு, கல்வி, சுதந்திரம் ஆகியவற்றுக்காக நாம் இடையறாது பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள குடியரசுத் தலைவர், இதன் மூலமே பெண்கள் சக்தி வாய்ந்தவர்களாகவும் மேம்படுத்தப்பட்டவர்களாகவும் மாற முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டை கட்டமைப்பதில் மகளிரின் பங்கு அளப்பரியது என்றும் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த நாள் கொண்டாடப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். பாலின சமத்துவமே மகளிருக்கான உண்மையான அதிகாரம் என்றும் அதை ஏற்படுத்த இந்த நாளில் உறுதியேற்போம் என்றும் ஆளுநர் கூறியுள்ளார். இதேபோல் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி, பாமக நிறுவனர் ராமதாஸ், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதனிடையே சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மத்திய அரசின் திரைப்பட பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது. குழந்தைகளுக்கான திரைப்பட அமைப்புடன் இணைந்து இன்று முதல் 3 நாட்களுக்கு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. சவாலை தேர்வு செய்வோம் என்ற கருத்துருவின் அடிப்படையில் ஆவணப்படங்களை காட்சிப்படுத்துதல், காணொலி கருத்தரங்கங்கள் ஆகிய நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்து 2021 ஆண்டுக்கான பங்களாதேஷ் அரசின் மிக உயரிய ஸ்வதந்தா புரஸ்கார் விருதிற்கு 9 பிரமுகர்களும் 1 நிறுவனமும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதனை அந்நாட்டின் அரசு நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பங்களாதேஷ் விடுதலைப் போரில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் 4 பேருக்கு மரணத்திற்கு பிந்தைய உயரிய விருது வழங்கப்படுகிறது. இவர்கள் ஏ கே எம் பஸ்லூர் ரஹ்மான், அஹசன் உல்லா மாஸ்டர், பிரிகேடியர் ஜெனரல் குர்ஷித் உதீன் அகமத் மற்றும் அகதர் சுர்மான் சௌத்ரி பாபு என பங்களாதேஷ் அரசு அறிவித்துள்ளது. இது தவிர அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், இலக்கியம், கலாச்சாரம், பொது வாழ்வு ஆகிய பணிகளில் சிறந்த 5 பேரும் உயரிய விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். பங்களாதேஷ் விவசாய ஆராய்ச்சி கவுன்சிலும் இவ்விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் கடந்த 1977 முதல் சுதந்திர தின நாளில் இவ்விருது வழங்கப்பட்டு வருகிறது. 1 தங்கப்பதக்கமும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசும் இவ்வுயரிய விருதுடன் வழங்கப்படும் என்று பங்களாதேஷ் அரசு தெரிவித்துள்ளது. நேபாள பொறுப்பு பிரதமர் கே பி சர்மா ஒலி இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசியை நேற்று காட்மாண்டுவில் செலுத்திக் கொண்டார். காட்மாண்டுவில் உள்ள திரிபுவன் பல்கலைக்கழக மருத்துவமனையில் அவரும் அவரது மனைவியும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். இதனிடையே அந்நாட்டில் 65 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் 2வது கட்ட தடுப்பூசி இயக்கம் நேற்று தொடங்கியது. முன்னதாக கடந்த ஜனவரி மாதத்தில் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட தடுப்பூசிகள் இந்தியாவிலிருந்து நேபாளத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அவை 6000 தடுப்பூசி மையங்கள் மூலம் ஜனவரி 27 முதல் பொதுமக்களுக்கு செலுத்தப்பட்டு வருகிறது. மெட்டியோ பெலிகோன் தரவரிசை சர்வதேச மல்யுத்த போட்டியின் இந்திய வீராங்கனை வினேஷ் போகாத் 2வது தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இத்தாலி தலைநகர் ரோமில் நடைபெற்ற மகளிருக்கான 53 கிலோ எடைப்பிரிவில் இவர் கனடாவின் டயானா மேரி ஹெலனை எதிர்கொண்டார். இந்த போட்டியில் 4-0 என்ற கணக்கில் ஹெலனை வீழ்த்தி வினேஷ் தங்கப்பதக்கம் வென்றார். ஏற்கனவே கடந்த வாரம் கீவில் நடைபெற்ற போட்டியிலும் வினேஷ் தங்கம் வென்றிருந்தார். டோக்கியோ ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் தகுதி பெற்ற ஒரே இந்திய வீராங்கனை என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் சர்வதேச தரவரிசையில் முதல் நிலை வீராங்கனை என்ற இடத்தை வினேஷ் போகாட் எட்டியுள்ளார். தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை மையம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தொடர்வது நாளிதழ்களில் இன்று. கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி தவிர மற்ற மாநிலங்களில் இருந்து தமிழகம் வருவோருக்கு இ பாஸ் கட்டாயம் என தமிழக அரசு அறிவிப்பு. தினத்தந்தி. அப்துல் கலாமின் மூத்த சகோதரர் முகமது முத்துமீரா மரைக்காயர் காலமானார். தினமணி. ஹைதராபாத் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள 2500 ஆண்டுகள் பழமையான எகிப்து மம்மி சீரமைப்பு. தினமலர். சிவகாசியில் அதிகாரிகளின் தொடர் ஆய்வு காரணமாக பட்டாசு ஆலைகள் இன்று முதல் மூட உரிமையாளர்கள் முடிவு. தினகரன். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கண்களை கட்டிக்கொண்டு 155 அடி மலையிலிருந்து இறங்கி சாதனை படைத்த பெண். தமிழ் இந்து திசையில் படத்துடன் செய்தி. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 75th ஆண்டு சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாட ஏற்பாடு. பிரதமர் தலைமையில் தேசிய அளவிலான குழு இன்று ஆலோசனை. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2nd அமர்வு இன்று தொடக்கம். உறுப்பினர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்த நாடாளுமன்ற வளாகத்திலேயே ஏற்பாடு. சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மத்திய அரசு ஏற்பாடு. அடுத்த 10 ஆண்டுகளுக்கான திமுகவின் தொலைநோக்கு திட்டத்தை வெளியிட்டார் மு க ஸ்டாலின். குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என உறுதி. மட்டியோ பெலிகோன் மல்யுத்த தொடரில் தங்கம் வென்றார் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத். உலக தரவரிசையில் முதலிடத்திற்கு முன்னேற்றம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.